இன்னைக்கு தினம் என்ன போகிறோம்னா, நம்ம யூடியூபருக்கு எப்படி ஒரு பெஸ்ட்டான மைக் வந்து செலக்ஷன் பண்ணால், அந்த மாதிரி அந்த மைக் வந்து எந்த அளவுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதை எப்படி நம்ம கரெக்டாக வாங்கலாம் அப்படின்றத இதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் தான் இருப்பீங்க. ஸோ மைக் நம்ம செலக்ஷன் பண்ணுற ஒரு யூடியூபர் தான் இருப்பீங்க. ஸோ யூடியூப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ப்ளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா மை எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நான் வந்து யூடியூப்பில் சந்திச்ச ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வந்துச்சு அப்படின்றது எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை போய் ஓட்டு பண்ணி பாருங்க. ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்லைன் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். ஸோ நாய்ஸ் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறது இல்லைனா எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத மைக்கை கரெக்டாக செலக்ஷன் பண்ணி வாங்கலாம். ஸோ 300 வந்து இங்கேயே 300 இருக்குன்னா அங்கே வந்து நம்ம ஆஃப்லைனில் கம்மியாக தான் இருக்கும். ஆன்லைனில் வந்து சில ப்ராடக்ட்டோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க, பட் ஆஃப்லைனில் கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த லாக்டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்ததுமே இப்போதைக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாது. ஏன்னா சில ப்ராடக்ட் எல்லாம் அந்த பழைய ஸ்டாக்லாம் தள்ளி விடுவாங்க பாருங்க, தீபாவளி வந்தால். ஸோ அந்த மாதிரி பழைய ஸ்டாக்கை தள்ளி விடுற மாதிரி எல்லாமே தள்ளிவிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா BM 800 ஒரு மைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆயிடுச்சு, அதாவது சரியாக கேட்கல, நாய்ஸ் வருது, இன்னும் சவுண்டு பத்தலை. ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி எப்படி ரீஃபண்ட் இல்லைனா ரீஃபண்ட் இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதா கீழே பார்த்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் ஏன் வந்து ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னா, ஆஃப்லைனில் ஒரு ரோட்டில் தான் அந்த கடை இருக்குது அப்படின்னா, ஒரு லோக்கலில் ஒரு கடை இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த கடையில் போய் வாங்கும்போது டிராஃபிக்காக தான் இருக்கும். அது எப்பவுமே நம்ம பஜார் சைடு போய் தான் வாங்குவோம். ஸோ அதனால் வந்து ஒன்று கார் போயிட்டே இருக்கலாம், இல்லைனா பஸ் வேன் ஏதாச்சும் போயிட்டே இருக்கலாம், சவுண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மைக்கை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் அது வந்து அப்சர்வ் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பைக் போச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் கேட்கல, ஓகே இந்த மைக் ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் தான் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறது கூட அந்த மைக்கு தான், 250 அந்த மைக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதுவும் ஆஃப்லைனில் தான். ஸோ எங்கள் லோக்கல்ஸ் கடையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் மைக் வாங்கணும் இருந்தாலும் சரி, ஒரு 300 இருந்து ஆரம்பம் இருக்குது. ஸோ 200 கூட ஸ்டார்டிங் இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நம்ம ஆன்லைனில் போய் வந்து பேச முடியாதுன்னா இது வேணும்னா இது வந்து கொடுப்பாங்க, பட் நீங்கள் ஆஃப்லைன் போய் பேசுனீங்க அப்படின்னா ஓ இந்த மைக்கு டெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் 300 மைக்கு டெஸ்ட் பண்ணலாம், 500 இருந்தாலும் அந்த மைக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டாக இருக்கும் வந்து வாங்கிட்டு வரலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேபி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ மைக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மைக்கோட கிளாரிட்டி எப்படி இருக்க பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது 200 எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு யூடியூப்பை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது என்னன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் வந்து சஜஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் எப்பயுமே வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு யூடியூப் வச்சுருக்கோம் அப்படின்னா சரி நாளைக்கு எனக்கு மைக் வந்துடும், ஸோ ஆர்டர் போட்டாச்சு ஃப்ளிப்கார்ட்லேயே இல்லை அமேசான் ஆர்டர் போட்டாச்சு, எனக்கு வந்து நாளைக்கு மைக் வந்துடும் அப்படின்றது எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் சரி ஓகே மைக் வந்துருச்சு, ஓகே இன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுவோம் அப்படின்னா தயாராக இருப்போம். பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஏதாச்சும் நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து பிடிக்காது. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை வரணும். ஸோ மறுபடியும் தப்பாக இருந்துச்சா அதனால தான். ஸோ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ நீ வாங்கி ஏதாச்சும் ஒரு கேஜெட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கி மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா ரீப்ளேஸும் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்றாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் நீ ஆர்டர் பண்ணி மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா ஓகே. ஸோ நான் சஜஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ மேபி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆஃப்லைனால் தான் நம்ம போய் அங்கே போய் நின்று பார்த்து வாங்க முடியும். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் நம்மளுடைய ப்ளேஸில் பார்த்திங்க அப்படின்னா மை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி யூடியூப் பற்றி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை பற்றி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம டெக்னிக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோ பார்க்குறேன். ஸோ டாடா, பை, சீ யூ.